பேசுறேன் பேசுறேன் காதல் மொழி, பேசாம பேசுற கண்கள் வழி. யார் இந்த கிராமத்து தேவத, நான் என்ன சொல்லுவேனோவத. ஹாய் இந்தியா கிளிப்ஸ் வியூவர்ஸ், நான் ஜஸ்டின் பிரகரன் பேசுகிறேன், பன்னியாரம்பத்துணி மியூசிக் டைரக்டர். ஹாய் இந்தியா கிளிப்ஸ் வியூவர்ஸ், என் பேர் அருண், நான் பன்னியாரம்பத்துணி படத்தோட டைரக்டர். ஷார்ட் ஃபிலிமோட கதையை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு அதை ஃபீச்சர் ஃபிலிமாக பண்ணணும் அப்படின்னு நினச்சா அது கண்டிப்பாக மாட்டிப்போம். ஸோ எனக்கு ஒரே சாங் இவங்க ரெண்டு பேருக்குமே இருக்கணும், ஒரு சரணப்பல்லவி அங்கே வரணும், ஒரு சரணப்பல்லவி இங்கே வரணும்னு சொல்லி ரெடி பண்ணணும். ஆடியோ வந்து கேசட்டில் மாற்றிட்டு போய் அவர் போட்டு காமிச்சப்ப அவர் போட்டவனே லிரிக்ஸ் எழுத ஆரம்பிச்சிட்டார். அது வந்து அவருக்கு மீட்ரு அளவு காண்டி அவர் தான் சொல்லிட்டு இருப்பார் அடிக்கடி, எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் கார்டு போடணும், காஸ்டியூமர் கார்டு போடணும். இன்னும் அவங்களோட டியூன்ஸ் தான் அவங்க படம், நம்மளோட டியூன்ஸ் அவங்கள அவ்வளோ க்ளீனாக வர முடியாது. அதில் ரெண்டு பேர் நல்லா பண்ணாங்க. அந்த படம் வந்து ஒரு மாதிரி இது நல்லா இருக்கா நல்லா இல்லையானே தெரியாத ஒரு நிலையில் போய் உட்காந்துருக்கும் நம்ம மைண்ட் செட்டுக்கு. ஏன்னா இந்த படத்தில் வந்து நீங்கள் என்ன சொன்னாலும் கார் தான் பெருசாக நிற்கும். அதுமாரி பண்ணையாரும் பத்மினின்னு ஒரு டைட்டில், பண்ணையார் மேலே டைட்டில், இதெல்லாம் தாண்டி ஒரு ஹீரோ ஒத்துக்கணும். பண்ணையாரும் பத்மினியும் வந்து இது ஒரு ரொம்ப யதார்த்தமான, ரொம்ப சிம்பிளிஸ்டிக்காக அதே சமயம் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருக்கும். இது ஷார்ட் ஃபிலிமில் இருந்து இன்ஸ்பயர் ஆகி ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணியிருக்கோம். ஸோ பண்ணையாரும் பத்மினியும் அப்படின்றது பண்ணையார், அதுக்கப்புறம் பத்மினி, ப்ரீமியர் பத்மினி கார், இது இவங்க ரெண்டு பேர்த்துக்கு உண்டான ரிலேஷன்ஷிப்பை பேசுகிற படம் தான் இது. இது அதான் இந்த படத்துக்கு மியூசிக் வந்து ஷார்ட் ஃபிலிம் வந்து ஜஸ்டின் தான் பண்ணியிருந்தார். ஸோ அது ஃபீச்சர் ஃபிலிம் ஆகும்போது இந்த படத்தோட கேமராமேனும் மியூசிக் டைரக்டர் ரெண்டு பேருமே என்னோடய ஷார்ட் ஃபிலிமில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அப்படியே அவங்க ட்ராவல் ஆகி வந்தாங்க என் கூட. மதுரையில் அமெரிக்காவில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ எனக்கு மியூசிக் கம்போசிங்கில் வந்துட்டு மியூசிக் நல்ல ஒரு கீபோர்டிஸ்ட் ஆகணும்னு எனக்கு விருப்பம் இருந்துச்சு. அதுக்காண்டி நான் காலேஜ் முடிச்சுட்டு இங்கே ட்ரை பண்ணலான்னு பண்ணப்போ கோபிநாத் சார் மீட் பண்ணேன், சிவபதி யாரும் கேமராமேன். அவர் சொன்னார் இப்போ சவுண்ட் சைடு நல்லா ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணால் தான் நல்லா ஒரு மியூசிக்கில் போக முடியும் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நான் மதுரையில் ஒரு சவுண்ட் ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணேன் கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் டிஎஃப்டெக் அப்ளை பண்ணிட்டு கீபோர்ட் பிளேயரை மாறிடலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். நிறைய அதுக்கு செட்டப்னால் ரெடி பண்ணணும்னு ஒரு நிர்பந்தம் வந்தப்போ சரின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் போய் ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணப்போ தான் ஹாரி சார்ட்ட போய் ஒர்க் பண்ணேன். அங்கே ஒர்க் பண்ணுறப்ப எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சி, 3 இயர்ஸ் அங்கே சவுண்ட் இன்ஜினியர் ஒர்க் பண்ணப்போ நிறைய மியூசிஷியன்ஸோட காண்டாக்ட் கிடச்சிச்சு. ஸோ அதை வச்சுட்டு நான் அப்படியே மூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நிறைய ஷார்ட் ஃபிலிம் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ அருணோட காண்டாக்ட் கிடச்சிச்சு, அது மூலிமா நிறைய ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். அதிலிருந்து இந்த மூவி எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஹாரி சாரோட எனக்கு முத படம் வந்து ஆரஞ்சுன்னு ஒரு தெலுங்கு படம், அதுலேருந்து இப்போ 2 முலகம் வரைக்கும் ஒரு 11 மூவிஸ் நான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன். அப்புறம் நான் இப்போ தனியாக மூவி பண்ணோன்னே அங்கேருந்து ரிலீவ் ஆகி இப்போ ஷார்ட் ஃபிலிம்லேயே ஒரு சாங் இருந்தது, அந்த எங்கூர் வண்டின்றது ஒரு சின்ன பிட்டாக வந்தது. அது அந்த கார் பற்றின சாங், கார் எப்படி மக்கள் யூஸ் பண்ணுறாங்க அந்த கிராமத்தில் உள்ள மக்கள். ஏன்னா இது வந்து ஒரு பீரியட் ஃபிலிம், ஒரு 1996 நடக்கிற மாதிரி ஒரு கதை. ஸோ அப்போது அந்த கார் வந்து என்ன மாதிரியாக அந்த கிராமத்தில் யூஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு அந்த கார் சம்மந்தப்பட்ட சாங் தான் எங்கூர் வண்டி. ஸோ அது அங்கே சின்னதாக இருந்தது ஷார்ட் ஃபிலிமில், சும்மா ஒரு சின்ன பிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் வரும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி இருந்தது. அதை நாங்கள் ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணும்போதே அந்த சாங் வந்து பெருசாக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். ஸோ அந்த சாங் அஸ் யூஷுவல் அங்கேருந்து இங்கே வந்துச்சு. ஸோ அது தவிர வந்து 3 சாங் இருக்குது இந்த ஷார்ட் ஃபிலிமில் இருக்கிறது. அந்த சின்ன பிட் தான், அதுக்கு சரணம் வரல, வெறும் பல்லவி மட்டும்தான் இருந்துச்சு. அதிலே நாங்கள் பிஜிஎம்மோட முடிச்சிருந்தோம். ஸோ இதை படத்துக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணுன்னே அதுக்கு சரணம் கம்போஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஒரு 2 வெர்ஷன் போனோம், அதில் ஒன்று செலக்ட் பண்ணிட்டு பண்ணோம். அதில் ஷார்ட் ஃபிலிமில் வந்து பெரிய அடல்ட்ஸ்னா சேர்ந்து பாடியிருப்பாங்க, இதில் வந்து சின்ன குழந்தைகளை வச்சு மூவ் பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அதிலேருந்து அதனால் சூஸ் பண்ணோம் ஏர்டெல் சிங்கர்னால் பார்த்துட்டு, சூப்பர் சிங்கர் பார்த்துட்டு. அதிலேருந்து எனக்கு தேவையான வாய்ஸ்லாம் நான் சஜஸ்ட் பண்ணி அருண்கிட்ட சொன்னேன், அவங்க ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஒரே ஒரு மேல் வாய்ஸ் மட்டும் தேவைப்படுச்சு, ஸ்ரீராம்னு சொல்லிட்டு. அவர் நான் ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தப்போ கொஞ்சம் பழக்கம், ஆனால் அவர் ப்ரொஃபஷனல் சிங்கர் கிடையாது, ஆனால் நல்லா பாடுவாங்க. அவங்க வந்து இதில் பாடினாங்க ஒரு இது. ஸோ இதெல்லாமே சின்ன குழந்தைங்களாம் சேர்ந்து பாடின பாட்டு இது. இந்த படத்தில் என்னென்னா, ஆக்சுவலாக நான் வாலி சார் தான் அப்ரோச் பண்ணேன் ஃபஸ்ட்டு எல்லா சாங்குமே. ஆனால் இந்த மொதல் படனால் எல்லாமே ஒரு பெரிய லிரிக் ரைட்டர் போக முடியாத ஒரு நிலமை வந்துச்சு. ஸோ நாங்கள் ஏற்கனவே லிரிக்ஸ் ஓரளவுக்கு ஷார்ட் ஃபிலிம்லாம் எழுதுனனால இதை நான் யூஸ் பண்ணோம்.
ஷார்ட் ஃபிலிமில் ஏற்கனவே லிரிக் வந்து இவர் தான் எழுதியிருந்தார். ஸோ அப்போவே வந்து ஓகே இந்த சாங், இந்த ஒரு சாங் ஆக்சுவலாக இந்த ஒரு சாங் மட்டும் ஜஸ்டினே பண்ணிடுறதா பிளான் ஆக்சுவலாக அப்படி தான். ஆனால் ரெண்டு பாட்டு எழுதியிருக்கார் படத்தில், இந்த ஒரு சாங் மட்டும் இவரே எழுதுறதா பிளான். ஸோ அந்த ஒரு சாங்கை அப்படியே ஐ மீன் எனக்கு போட்டு காட்டும் போதே ஒரு டம்மியாக ஒரு லிரிக்ஸோடு தான் இருந்தது. நான் என்ன பண்ணேன், இந்த லிரிக்ஸில் இங்கே இங்கே இந்த விஷயம் மட்டும் இடிக்குதுன்னு சொன்னேன். ஸோ அதை ரீவர்க் பண்ணி முடித்தார். ஸோ அப்படியே அந்த சாங் முடிஞ்சிருச்சு. இப்படி தான் அந்த சாங் ஹேப்பன்டு. அதுக்கடுத்து மீத சாங்ஸ் எல்லாமே வாலி சார் எழுதுறதா பிளானு. ஸோ அதுக்கப்புறம் அவர் அவர்கிட்ட அப்ரோச் பண்ணி ரெண்டு சாங் மட்டும்தான் அவர் பண்ணார். ரெண்டு ஃபஸ்ட் ரெண்டு சாங்ஸ்க்கு அவருக்கு அப்ரோச் பண்ணோம். இப்படி தான் எங்கூர் வண்டி, இப்படி தான் இவர் லிரிக் எழுதினார். ஸோ அப்படி எழுதப்பட்ட சாங் தான் அது. அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாலும் நாங்கள் அதை ஷூட் போகிறதுக்கு முன்னாடி எங்கூர் வண்டி சாங் வந்து ஒரு மாதிரி பேக்ட் ஆயிடுச்சு. லிரிக் ஓரியண்டடாக ஸ்ட்ரிங் செஷன் மட்டும் முடியாமல் இருந்தது, மற்ற எல்லாமே முடிஞ்சு ரெடியாக இருந்தது எங்கூர் வண்டி. எங்கூர் வண்டி வந்து மொத்தம் ஒரு 3 days ஷூட் பண்ணோம். அதில் ஒரு 2 நாள் வந்து ஃபுல் கொரியோ இருந்தது. ஸோ கொரியோகிராஃபர் ஷெரீஃப் வந்து பண்ணி கொடுத்தார் அந்த சாங். எங்கூர் வண்டி சாங் மட்டும் கொரியோகிராஃபர் பண்ணியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு, நிறைய சின்ன பசங்க மட்டுமே கார் ஓடும், பின்னாடி துரத்துவாங்க. அந்த கார் எந்த அளவுக்கு அந்த கிராமத்தில் ஃபேண்டஸியாக இருந்தது அப்படின்ற மாதிரியான சாங் அது. உனக்காக பிறந்தனே எனதுலகா சாங் வந்து இந்த படத்தில் வந்து 2 வருஷமாக வர்றதா பிளான் இருந்தது. ஸோ எப்படின்னா இந்த படத்தில் 2 லவ் வந்து இருக்கும். ஸோ பண்ணையாருக்கும் பண்ணையார் அம்மாவுக்கும் உள்ள லவ், அதுக்கப்புறம் கார் டிரைவர் முருகேஷனுக்கும் அவன் மலர்ன்ற பொண்ணுக்கும் உள்ள ஒரு லவ். ஸோ எனக்கு ஒரே சாங் இவங்க ரெண்டு பேருக்குமே இருக்கணும். ஒரு சரணப்பல்லவி அங்கே வரணும், ஒரு சரணப்பல்லவி இங்கே வரணும்னு சொல்லி ரெடி பண்ணோம். ஸோ அந்த சாங் அப்படி தான் அந்த சாங் இட் ஹேப்பன்ட். அதுக்கு வாலி சார் லிரிக் எழுதியிருந்தார். ஸோ வாலி சார் பற்றி சொல்லணுன்னா நாங்கள் நிறைய இடத்துல சொல்லியாச்சு. அவர் நாங்கள் இப்போ உண்மையிலே ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஏன்னா போயிட்டு வந்தோடனே அப்பாடா அப்படின்ட்டு இருந்தது. அந்த லிரிக்ஸ் பார்த்ததுக்கு அவர் ஆப்ஷன் கொடுத்துருந்தார். 2 சரணம் இருந்துச்சு, 2 பல்லவி இருந்தது ஒன்று ஒன்றுத்துக்கும். ஸோ நாங்கள் பிக் பண்ணி எழுதும் போது எங்களுக்கு எதை விடுறதுன்ற மாதிரி, ஐயோ இதை போய் விடுறோமே இவ்வளோ நல்லாயிருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருந்ததே தவிர அவ்வளோ நல்லா இருந்தது. அவர் எங்களை புது ஆட்கள் மாதிரியே ட்ரீட் பண்ணவே இல்லை, ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணார். அவர் சொன்ன ரஃப் லிரிக்கே ஃபஸ்ட்டு சொன்னதே வந்து உனக்காக பிறந்தேனே எனதுலக்காக தான். அது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது, சொன்னோன்னே ஓகே சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே இட் ஹேப்பன்ட். வாலி சார் வந்து ஃபஸ்ட்டு இதை மீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டியூன் எடுத்து வந்துருங்கன்னு சொன்னால அவருக்கு வந்து கேசட்டில் கேட்குற பழக்கம் தான் இருக்குது. ஸோ அந்த கேசட்டில் தான் நாங்கள் அதை டம்ப் பண்ணோம். நம்ம ஆடியோ வந்து கேசட்டில் மாற்றிட்டு போய் அவர் போட்டு காமிச்சப்போ அவர் போட்டவொடனே லிரிக்ஸ் எழுத ஆரம்பிச்சிட்டார். அது வந்து அவருக்கு மீட்ரு அளவுக்காண்டி. அவரோட ப்ளஸ் என்னென்னா அந்த மீட்ரு வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்காண்டி இப்போ பெர்ஃபெக்டாக இருக்கும் மீன்ஸ் அந்த டியூனை விட்டு வெளியே போகாது, அந்த லிரிக்ஸும் கரெக்டாக உட்காந்துரும் அதில், அந்த இது அதில் வந்து கரெக்டாக இருப்பாப்புல. அதனால் அவர்கிட்ட தைரியமாக கொடுக்க, அவர் சொல்கிற எல்லா வார்த்தையுமே வந்து என்னால் ஏற்றுக்க முடிஞ்சு. அது வேணான்னு இப்போ மியூசிக் டைரக்டர் வேணான்னு சொல்கிறாங்கன்னா மீட்டரில் இல்லாமல் இருக்கும், இல்லை அந்த டியூனுக்கு ஏற்ற லிரிக்ஸை விட்டு கொஞ்சம் அதை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் மேட்சில் தான் இருக்கும், மீட்டரில் தான் இருக்கும், ஆனால் அது அவங்ககிட்ட கிடையாது. அதுமே அவங்களுக்கும் இந்த டியூன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு என்கிட்ட சொன்னாங்க. இந்த டியூன் பிடிச்சிருக்கனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நான் லாஸ்ட்டாக வாங்க போனப்போ அந்த இது சொன்னாங்க, அது எனக்கு ரொம்ப பிளஸ்ஸிங். அவர் பிளஸ் பண்ணார், நல்லா வருவார் அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த மாதிரி உனக்காக பிறந்தேனே எனதழகா, பிரியாம இருப்பேனே பகலிரவா. இந்த பாட்டில் என்னென்னா இது வந்து ஒரு 2 வருஷம் நான் பண்ண வேண்டியிருந்துச்சு. ஸோ இது வந்து எனக்கு ஆர்கெஸ்ட்ரேஷன் சைடு வந்து கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ண தான் அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் போதுனால நான் நிறையா சாங்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்காண்டி கேட்க ஆரம்பித்தோம். அந்த ஆர்டி பர்மன் சார், எம்எஸ்வி சார், ராஜா சார் இவங்களோட சாங்ஸ்லாம் கேட்டால் அதில் ரேர் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன இருக்குது அப்படின்னு இது பண்ணப்போ தான் அதுக்கான ஒர்க்கு அதிகமாக பண்ணிட்டு அதுக்கான ஆர்டிஸ்ட்னா சூஸ் பண்ணி வாசித்தோம். இது 2 வருஷம் நான் பிரியறதில் சிங்கர்ஸுமே மாற்றணும். ஸோ சுசிலாமா போய் அப்ரோச் பண்ணோம். சுசிலாமா வந்து வீட்டுக்கு வந்து பாடி காட்டுங்கன்னு சொன்னாங்க. வீட்டில் போய் நான் பாடி காமிச்சேன். அவங்களுக்கு டியூன் பிடிச்சிருந்துச்சி. வாலி சார்கிட்டமே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க நல்லா டியூன் இருக்குதுன்னு சொல்லி. அப்புறம் அவங்க ரிஹர்சல் பண்ணுறப்ப கொஞ்சம் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போனால அவங்களோட டாக்டர் இல்லை சந்தியா அவங்கள ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க தான் இந்த பாட்டு பண்ணாங்க. பிபிஎஸ் மைஸ் ஒரு வாய்ஸ் வேணுன்றப்ப பல்ராம் சார் சூஸ் பண்ணோம். அவர் நல்ல ஒரு இது. ஸோ இந்த பக்கம் ராஜா சார் வெர்ஷன் மாறுறப்ப கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது. அந்த டைமில் நல்லா இருந்தவங்க வந்து நல்லா ஈஸியாக புரிஞ்சிக்க முடிகிற ஒரு 2 வாய்ஸ்னால் சித்ராமா, எஸ்பிபி சார். ஸோ இங்கே எஸ்பிபி சரணையும் அணு ஆனந்துக்கு அந்த மாதிரி ஒரு மேஜிக்கல் இருந்துச்சு நான் கேட்டப்போ. ஸோ அவங்க ரெண்டு பேர்த்தையும் யூஸ் பண்ணோம். அவைன் கிட்டார்னு ஒரு கிட்டார் இருக்குது, அது ஸ்லைடு இது யூஸ் பண்ணி தான் வாசிப்பாங்க. ஃபிங்கர் யூஸ் பண்ணுவாங்க கிட்டார்லேயே அந்த டைப்பு. அதை அவங்க சீனு சார்னு ஒரு நல்ல அவர் மோர் தென் 32 இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பாங்க. அவங்க தான் அதை எடுத்து வந்தாங்க.
அதில் நாங்கள் அதை வச்சுட்டு நாங்கள் அந்த பிட்டை கம்போஸ் பண்ணி ரெடி பண்ணோம். அது அப்புறம் ஜிலோஃபோன் இந்த மாதிரி ரேர் இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான் அந்த அந்த இதில் ப்ளே ஆகும். உனக்காக பிறந்த எனதலகா சாங் வந்து அது ஜேபி சாருக்கும் துளசிமாக்கும் இருக்கும் அந்த சாங். ஆக்சுவலாக ஒரு 60 வயசில் வரக்கூடிய ஒரு காதல், அது என்ன மாதிரியான காதலாக இருக்கும் அப்படின்றது தான் அந்த சாங். அது எல்லாமே மாண்டேஜ் தான், எல்லாமே மாண்டேஜ். ஸோ அந்த சாங் வந்து ஒரு 2 நாள் ஷூட் பண்ணோம். மற்றபடி ஒன்றும் இப்போ அதான் அவங்களோட மொமெண்ட்ஸ், ஹாப்பனிங் மொமெண்ட்ஸ், அவங்க வீட்டுக்குள்ளே பண்ணுற விஷயங்கள், அவங்களுக்குள்ள ஒரு காதலை தான் அந்த சாங் ஃபுல்லாகவே சொல்லியிருக்கோம். காதல் வந்தாச்சோ சாங் வந்து அது கேட்கும் போது அந்த லிரிக்லேயே இருக்குது. ஸோ அந்த லவ் வந்ததுக்கப்புறமான சாங் இது, ஃபஸ்ட் ஆஃப்லேயே வந்துடும் இந்த சாங். ஸோ அதை தான் நான் ஜஸ்டின் கிட்டே சொன்னது என்னென்னா, இந்த சாங் வந்து 3வது சாங்காக வரும். ஸோ அந்த சாங் வந்து எக்காரணம் கொண்டு மற்ற சாங், ஏன்னா அது கொஞ்சம் கூட இறங்கிடக்கூடாது, மற்ற சாங்க்கு கம்பீட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணோம். அந்த சாங் வந்து அது வந்து இந்த சாங் எப்படி ஷூட் பண்ணோன்னா, காதல் வந்து ஷூட் பண்ணும்போது அடிக்கடி நடுவில் இல்லை, ஏன்னா இதுவுமே ஃபுல்லாக மாண்டேஜ் தான். ஸோ பர்டிகுலராக இதுக்குன்னு நாள் ஃபிக்ஸ் பண்ணிலாம் ஷூட் பண்ணலை. எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்பப்போ அங்கங்கே போகிற லொக்கேஷன்ஸில் அது மாதிரி திடீர்னு ஈவினிங் லைட்டிங் எப்பப்போ எங்களுக்கு அந்த அங்கே போகும்போது இந்த ஃபீல் இந்த சீன்ஸ் ஓகே நல்லாயிருக்கு, இங்கே ஒரு மாண்டேஜ் பண்ணிக்கலாம், மழை பெய்யும் பண்ணிக்கலாம், அப்படி அந்த மாதிரி பண்ணது தான் அந்த சாங். இது விஜய் சேதுபதிக்கும் ஐஸ்வர்யாக்கும் இடையில இருக்கும் அந்த சாங். இதுவும் ஃபுல்லாக ஒரு மாண்டேஜ் சாங். காதல் வந்த சாங்கில் வந்து கார்த்திக் சாரும் பிரசாந்தினி மேடம் பாடியிருக்காங்க. இந்த கம்போசர்ஸ்க்கு பொதுவாக வந்து அந்த வெரைட்டி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைப்பாங்க. எனக்கும் இந்த இந்த படத்தில் வந்து இந்த பாட்டு மட்டும்தான் இப்போ இருக்கிற ட்ரெண்டு, கொஞ்சம் கீபோர்ட்ஸ் ஒர்க்கு கொஞ்சம் நிறையா பண்ணி பண்ணுற மாதிரி ஒரு ஒர்க் இந்த பாட்டில் கிடச்சிது. ஸோ இதில் நான் கீபோர்ட் ஒர்க் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணேன். கார்த்திக் சார் வந்து அவங்க வீட்டில் தான் போய் எடுத்தோம், ரொம்ப சீக்கிரமாகவே பாட்டாங்க அவங்க இந்த டியூனை இது பண்ணிட்டு. கடைசியாக உள்ளே போகிறப்ப தான் விசிலிங் பண்ணாங்க அவங்க இந்த பாட்டை, லிரிக்கலாக பாட்டை சும்மா விசிலிங்லேயும் பண்ணி காமிச்சாங்க, அது நல்லா இருந்துச்சு. ஸோ அதையுமே லாஸ்ட்டில் பேஸ் பண்ணோம், அந்த விசிலையும் இருக்கும் அந்த பாட்டில். ரெண்டு பேருமே ரொம்ப சீக்கிரமாக பாட்டாங்க இந்த பாட்டை, பிரசாந்தி மேடமும் கார்த்திக் சாரும். அதாவது இந்த சிச்சுவேஷன் வந்து லவ் வந்து ஒரு பொண்ணு சொல்லிட்டு போயிட்டாங்க, அதுக்கு அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு மேலுக்கு இருக்கிற எமோஷனில் தான் ஸ்டார்ட் ஆகும். மேலுக்கு வந்து பயங்கரமாக அந்த காதலை சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கணும், அந்த அதனால் அப்படி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ காதல் வந்தாச்சோ அந்த மாதிரி வச்சு ஸ்டார்ட் பண்ணோம். இதில் நிறையா லிரிக்ஸ் எழுதணும், அதில் கரெக்டான லிரிக்ஸை சூஸ் பண்ணி எப்படியும் ஒரு இதுக்கு இந்த லிரிக்ஸ் எழுத ஒரு 4 மந்த்ஸ் ஆயிருக்கும். சரணத்தில் ஒரு லைன் எழுதியிருப்பார், வண்டாரத்தேடும் மந்தார நான் தான் அப்படின்னு சொல்லி. ஸோ அது எனக்கு நான் சேதுக்கு விஜய் சேதுபதிக்குமே அந்த லைன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா சாங் கேட்டவுடனே சொல்லியிருந்தார், ஏன்னா இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சரணம் எழுதும் போதெல்லாம் நானும் இருந்தேன் கூடவே. அந்த இது வந்து நான் ஷூட் போயிட்டு வரும்போது எனக்கு எழுதி காமிச்சார், சந்தேகம் தீர ஓந்தேகம் தொடவா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. செகண்ட் சரணத்தில் வரும் அந்த லிரிக் வந்து நான் கேட்டேன். ஆக்சுவலாக யூஸ்வலாக கேட்டோன்னே ஏதாவது கரெக்ஷன் சொல்லுவேன், இது நல்லா இல்லை இல்லை இது இப்படி இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்ட்டு. அது வந்து எதுவுமே சொல்லலை, கேட்டோன்னே ஓகே சொன்னேன். காதல் வந்தாச்சோ மழைவானம் தந்தாச்சோ விழிமேலே காதல் புறா தூரல் நின்னாச்சோ மனம் வானவில்லாச்சோ. பேசுகிறேன் சாங் வந்து அது ஃபஸ்ட்டு ஹீரோயினை பார்த்த உடனே வரும் அந்த சாங். அது வந்து எனக்கு அந்த சாங் பற்றி சொல்லணும்னா, இது வந்து ஹீரோயினை பார்க்குறது வந்து ஒரு டெத் சீனில் வந்து பார்ப்பார் ஹீரோ. ஸோ எனக்கு அந்த மூட் பின்னாடி நடக்கிறது ஃபுல்லாக டெத் சீன் சம்மந்தப்பட்ட ஒரு அந்த ஒருத்தர் வந்து இறந்து போயிடுவாங்க அவங்க. ஸோ அந்த அவங்களோட ஹீரோயினோட மாமா இறந்து போயிடுவார், அங்கே ஹீரோ போக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் நடக்கும். அப்போ பார்த்தோன்னே அந்த சாங் வரும். பின்னாடி நடக்கிறது ஃபுல்லாகவே அவன் அழுதுகிட்டு இருப்பாங்க, அவன் பணத்தை தூக்குறது அந்த மாதிரி விஷயங்கள் தான் நடந்துகிட்ருக்கும். ஆனால் இந்த சைடு வந்து ஹீரோவுக்கு வந்து அந்த விஷயம்லாம் வேறு மாதிரி, அவர் லவ் பண்ணிருக்க மாதிரி இருக்கும் இந்த சாங். ஸோ எனக்கு அந்த ஒப்பாரியோட மர்ஜ் ஆகி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் இவர்கிட்ட சாங் வரும்போது. ஸோ அந்த பாட்டு கேட்டிங்கன்னா தெரியும், அதுக்கும் வாலி சார் தான் லிரிக் எழுதியிருக்காரு. அவருமே அதில் ஒரு லிரிக் வேணும், அது வந்து நீங்கள் பொணத்தை ஒப்பாரி வைக்கிற மாதிரி இருக்கணும், அதே இது வந்து ஹீரோவுக்கு பொண்ணை தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கணும்னு சொன்னதுக்கு தான் அவர் சொன்னார், போடா போடா தூக்கிக்கிட்டு உன்னை யார் இங்கே கேட்குறது, சாமி ஒன்று மேலே இருந்து ஒரு சாட்சி போல் பார்க்குறதுன்னு எழுதியிருப்பார். ஸோ அதுதான் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா, போடா போடா தூக்கிக்கிட்டுன்னு யமனை சொல்கிற மாதிரி இருக்கும், அந்த பொண்ணை தூக்கிட்டு போடா நீ இவரை சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த லைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவரும் அதே மாதிரி தான் கேட்டவுடனே அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுதான் எங்களுக்கு வாலி சார் வந்து கடைசியாக எழுதின சாங்கு.
அதோடய விஷுவல்ஸ் வந்து அதே தான், ரெண்டு நாள் ஷூட் பண்ணோம், ஒரு நைட் அப்புறம் ஒரு டே ஃபுல்லாக போச்சு அந்த சாங். இது அதான் ஒரு அது இந்த சாங் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், என்னென்னா டெத் சீனில் ஒரு லவ் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்லை மேட்ரு என்னென்னா, ஆக்சுவலாக நாங்கள் வேற ஆள் ட்ரை பண்ணோம், ட்ராக் மட்டும் பாடியிருந்தார், எனக்கு அங்கே தேவைப்பட்டுச்சு, சாங் வந்து ஷூட் பண்ணுறதுக்கு வந்து தேவைப்பட்டுச்சு. அப்போது ஜஸ்டின் பாடி அனுப்பிச்சிருந்த சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவருக்கு அவர்கிட்ட நான் சொன்னேன், நான் தான் ரொம்ப உந்துதல் பண்ணேன், எனக்கு நீங்களே இருந்தால் பெட்டர், ஏன்னா இந்த சாங் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு, உங்கள் வாய்ஸே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் நாங்கள் வேறு ஒரு ஆள் ட்ரை பண்ணோம், அவங்க ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம், அவங்க கிடைக்கல, ஆப்வியஸாக ஜஸ்டின் வாய்ஸ் செட் ஆயிடுச்சு. அவர் பேசுகிறேன் காதல் மொழி, பேசாம பேசுற கண்கள் வழி, யார் இந்த கிராமத்து தேவத, நான் என்ன சொல்லுவேன் நோவத. பேசுற பேசுற காதல் மொழி, பேசாம பேசுற கண்கள் வழி, யார் இந்த கிராமத்து தேவத, நான் என்ன சொல்லுவேன். ஆக்சுவலாக அந்த இதில் நார்மலான ஒரு லவ் மூடு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மட்டும் கரெக்டாக கொண்டு வந்துட்டால் இந்த பாட்டு சக்ஸஸ் ஆகிருந்து தெரியும். ஸோ டியூன் பண்ணுறப்ப வெறுமனா சாதாரண டியூன் மாதிரி தான் இருந்தனால எனக்கு அந்த ஐடியா இருந்துச்சு பேக்ட்ராப்பில் வந்து இதை எடுக்கலான்னு சொல்லிட்டு. அதனால் எனக்கு அந்த அந்த பாட்டிங்க போர்ஷன் மட்டும் அவங்க மட்டும் பாடினா நல்லா இருக்கும்னு பிளான் பண்ணுது. ஸோ டியூன் வந்து நார்மலான டியூனை தான் கம்போஸ் பண்ணுது. அந்த பர்டிகுலராக அந்த ஃபீமேல் அந்த பாட்டிங்க வாய்ஸ் வரும்போது மட்டும் அவங்களுக்கான ஒரு ரேஞ்சை பிளான் பண்ணது. ஸோ இந்த இந்த ஒப்பாரி வைக்கிறது வந்து மதுரையில் தான் நல்லா இருக்குண்ணா, நான் அனுபவம் என்னோடய அனுபவத்தில். ஸோ அங்கே தான் போனோம், அப்போ ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. மதுரையிலேருந்து ஒப்பாரி வைக்கிறவங்களாம் கூப்பிட்டு வந்துட்டு அங்கே ஒரு ஸ்டுடியோ, நாங்கள் ஒர்க் பண்ண ஸ்டுடியோ டெரிக் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு அங்கே வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு 2 hours ப்ராக்டிஸ் கொடுத்தேன். ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு பெர்ஃபெக்ட் கீ இருக்கும், அதை விட்டு அவங்க வெளில வர மாட்டாங்க, அந்த சுதியில் தான் பாடுவாங்க. இன்னொன்று அவங்களோட டியூன்ஸ் தான் அவங்க பாடுவாங்க, நம்மளோட டியூன்ஸ் அவங்கள அவ்வளோ க்ளீனாக வர முடியாது. அதில் ரெண்டு பேர் நல்லா பாடினாங்க. ஸோ அவங்கள மெயின் லீடாக வச்சுட்டு அவங்கள மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் ஒரு 1 day போச்சு அந்த ரெக்கார்டிங், அதுலேருந்து எடுத்துட்டாச்சு. ஸோ அவங்ககிட்ட போய் நான் சில இன்புட்ஸ் நான் வாங்கினேன், என்னென்ன பண்ணுவாங்க, எப்படி அழுவாங்கன்னா இந்த மாதிரி நான் இப்படிலாம் அழுவாங்க, இதெல்லாம் வந்து மெயினாக இந்த மாதிரி இயக்கம்லாம் அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்து இங்கே வந்து எடிட் பண்ணோம். ஸோ இன்ஸ்ட்ருமெண்டேஷனுமே இங்கே இருக்க பிளேயர்ஸ் வச்சு நான் ஏற்கனவே அவங்களோட ரிதம்ஸ் நான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன் மதுரையில், என்ன மாதிரி 6/8 வாசிப்பாங்களா அந்த மியூசிக்கல் டைமிங்ஸ்லாம் எடுத்துகிட்டு அதே மாதிரி இது இவங்கள க்ரியேட் பண்ண சொல்லி நல்லா பண்ணாங்க, ஒர்க் அவுட் பண்ணாங்க. அதிலிருந்து தான் இந்த சாங்கு உருவானது. பணியாரம்பு ஆக்சுவலாக என்னோடய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கனாலுமே அதில் எல்லோரும் சொல்கிற விஷயம் என்னென்னா அதில் ரீரெக்கார்டிங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிரெடிட்ஸ் கோஸ் டு ஜஸ்டின். என்னென்னா ஒரு 2 விஷயம் இருக்குது, ரீரெக்கார்டிங் அப்படின்றது வந்து கதையை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போவோம். ஏன்னா இப்போ நம்ம பார்த்துருவோம் படம், ஒரு 50-60 தடவை பார்த்துட்டேன் படத்தை இப்போது எடிட் பண்ணுறன்ற பேரில், இல்லை சவுண்ட் எஃபெக்ட்ஸ் மற்ற விஷயங்கள் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த படம் வந்து ஒரு மாதிரி இது நல்லா இருக்கா நல்லா இல்லையானே தெரியாத ஒரு நிலையில் போய் உட்காந்துருவோம் நம்ம மைண்ட் செட்டுக்கு. ஏன்னா இங்கே தப்பு இருக்குது தப்பு இருக்குது தப்பு இருக்குது தப்பு இருக்குன்னு ஒரு மாதிரி பண்ணிட்டே இருப்போம். ஸோ இப்போ அடுத்த லெவலுக்கு அந்த படத்தை எடுத்துகிட்டு போகிறது வந்து கண்டிப்பாக மியூசிக்கால் மட்டும்தான் முடியும். இந்த படம் நான் ஸ்கிரிப்ட் பண்ணும்போதே ஜஸ்டின் கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, இது ஒரு ஒரு ஹார்ட்லி ஒரு ஒரு ஹார்ட்கோர் மியூசிக்கல் ஃபிலிமாக இருக்கும். ஏன்னா இந்த படத்தில் எமோஷன்ஸ் வந்து ஒரு காரை வச்சு பேச போகிறோம். ஸோ அங்கே பார்க்குறாங்க பேசுகிறாங்க, கார் போகுது வருது, இதில் உள்ள சவுண்ட் எஃபெக்ட்ஸும் அதுக்கு பிளெண்ட் ஆகிற மியூசிக்கும் தான் இதில் வந்து பெரிய ரோல் அந்த சென்டிமெண்ட்ஸ்க்கு ப்ளே பண்ண போகுது அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டேன். இப்போ ஒரே ரெக்கார்டிங் பண்ணிகிட்ருக்காரு, கண்டிப்பாக நல்லா வரும்னு நம்புகிறேன். ஆக்சுவலாக இது ஃபுல்லி எமோஷ்னல் மூவி, எல்லாத்துக்குமே வந்து அந்த காரு வந்து ஒரு ப்ளே இருந்துகிட்டே இருக்கும். அங்கே அந்த எல்லா கேரக்டர்ஸ்க்குமே அந்த கார் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ காருக்குன்னு ஒரு தீம் ரெடி பண்ணியிருக்கோம், ஃபுல்லாக ஸ்ட்ரிங்ஸ் தான் மேக்ஸிமம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஹைடன் மியூசிக் மாதிரி மியூசிக் தனியாக தெரியாத மாதிரி தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அது சில இடத்துக்கு பர்டிகுலராக தேவைப்படுற இடம் மட்டும், ஏன்னா இப்போ இது இந்த படத்தை பொறுத்தவரை நீங்கள் மியூசிக் வந்து கொஞ்சம் வந்தாலும் அது ஓவர்டூ ஆகிடும், ஃபுல்லாக மியூசிக் கேட்டுகிட்டே இருக்க மாதிரி ஆகிடும். அதே சமயம் நம்ம சைலன்ஸ் விட்டால் அது தப்பாயிடும். ஸோ இது இந்த பார்டர் அந்த தின் லைனில் தான் ட்ராவல் பண்ணுவோம். நான் அன்றைக்கி பேசிகிட்டு இருக்கும்போது கூட அதான் சொல்லிட்டு இருந்தார், என்னென்னா ஒரு மாதிரி த்ரூ அவுட் போ வாசிச்சிட்டோன்னா நம்ம மாட்டில் அது ஃபுல்லாக வாசித்த மாதிரி ஆகிடும். ஸோ பேசிக்காக ஒரு தீம் செட் பண்ணிட்டு அந்த தீம் எங்கே தேவையோ அதை கரெக்டாக அங்கே அப்ளை பண்ணிட்டு அங்கே என்ன சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வரும் அங்கே என்ன இது பண்ணுன்ற அந்த சென்ஸோடு தான் பண்ண முடியும். ஸோ அப்படி தான் பண்ணியிருக்காரு. ஷார்ட் ஃபிலிமோட கதையை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு அதை ஃபீச்சர் ஃபிலிமாக பண்ணணும் அப்படின்னு நினச்சா அது கண்டிப்பாக
மாட்டிப்போம். ஏன்னா அதுக்கான கதையும் அதுக்கான களமும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட், ரொம்ப சிம்பிள், சிம்பிளிஸ்டிக்காக அது ஒரு 8 நிமிஷம் 7 நிமிஷத்துக்கான கதை, அதுக்கு தகுந்த உழைப்பு, அதுக்கு தகுந்த கதாபாத்திரங்களின் வடிவமைப்பு, இதுதான் அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு இருக்கும். ஆனால் ஃபீச்சர் ஃபிலிம்னு வரும்போது அதுக்குன்னு ஒரு களம் தேவை, அதுக்குன்னு ஒரு கதை தேவை. இந்த கதையை வந்து பெருசாக்கி ஊதுனோம்னா அது எங்கே சப்போஸ் ட்ராக் ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பெரிய விஷயம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் வாட் வி டிட் இஸ், நாங்கள் அந்த ஷார்ட் ஃபிலிம் கதை எடுத்து பெருசு பண்ணுவோம்னா அந்த கதை இன்ஸ்பயர் ஆகி வேறு கதை பண்ணுவோம். கண்டிப்பாக பண்ணையாரம்பது மினிமம் ஷார்ட் ஃபிலிமுடைய கதை பண்ணையாரம்பது மினிமம் ஃபீச்சர் ஃபிலிம் கிடையாது. அதை இன்ஸ்பயர் ஆகப்பட்டு பண்ணப்பட்ட படம் தான் பண்ணையாரம்பது மினிமம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த ஊதியிருக்காங்க, இல்லை இந்த இடம் ஸ்லோவாக என்னது அப்படின்ற மாதிரியான மொமெண்ட்ஸ் இருக்காதுன்னு நம்புகிறேன். விஜய் சேதுபதி பற்றி சொல்லணும்னா இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் விஜய் சேதுபதி. ஏன்னா நாங்கள் கதை சொல்லும் போது யார் ஹீரோவாக இருக்கலாம் அப்படின்னு கிட்டத்தட்ட இந்த நானும் ஜஸ்டின் ரூம்லேயே தான் இருப்போம். முன்னாடி டிஸ்கஷன் எல்லாமே அங்கே தான் போகும், ப்ரொடியூசரே வர்றதுக்கு முன்னாடி. அப்போது வந்து யார் ஹீரோன்னு சொல்லி நாங்கள் நிறைய கேரக்டர்ஸ் இது அப்ரோச் பண்ணிட்டு நான் நிறைய பேர் பார்த்துருக்கோம். அப்போ அவங்களுக்கெல்லாம் அவங்க பெரிய பயந்தாங்க, என்னென்னா இது ஹீரோ ஓரியன்டட் ஃபிலிம் கிடையாது, ஏன்னா இந்த படத்தில் வந்து நீங்கள் என்ன சொன்னாலும் கார் தான் பெருசாக நிற்கும். அதுமாரி பண்ணையாரும் பத்து மினிமம் ஒரு டைட்டில், பண்ணையார் மேலே டைட்டில், இதெல்லாம் தாண்டி ஒரு ஹீரோ ஒத்துக்கணும். அப்போ விஜய் சேதுபதி கே ஓகே சொன்னார், அவர் சொன்னார் இந்த படத்தில் உண்டான ஹீரோயிசம் வந்து எனக்கு தெரியுது. ஸோ நான் அதை வந்து நான் சொல்ல முடியாது ஒரு ஹீரோ கிட்ட நரேட் பண்ணும்போது, இல்லை இது ஹீரோ ஓரியன்டட் ஃபிலிம் இது ஹீரோயிசமாக இருக்கும் அப்படின்லாம் தப்பாக போர்ட்ரே பண்ணி ஒருத்தவங்களை ஓகே சொல்ல வைக்க முடியாது. நான் வெறும் கதையை மட்டும் தான் சொன்னேன், பிடிச்சிருந்தா பண்ணுங்கன்னு சொன்னேன், கண்டிப்பாக அவர் பண்ணுறேன்னு சொன்னார். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பெரிய சப்போர்ட்டாக இருக்கார், பெரிய சப்போர்ட். இன்றைக்கி விஜய் சேதுபதிக்கு இருக்க மார்க்கெட்டுக்கு வந்து அவர் கொஞ்சம் கூட ஹெட் வெயிட்டோ இல்லை யார்கிட்ட பழகினாலும், என்கிட்ட பழகினாலும் ஜஸ்டின்கிட்ட பழகினாலும் எப்போயுமே நாங்கள் முன்னாடி பார்த்தபோது எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் இருக்கார். ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை சொல்லணும்னா ஜெயபிரகாஷ் பண்ணையாரை பண்ணியிருக்காரு, அவரும் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த பண்ணையார் அம்மா துளசி அம்மா அவங்களும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் ஐஸ்வர்யா இருக்கட்டும், பீட கேரக்டரில் நடிச்சிருக்க பாலாவாக இருக்கட்டும், அவர் தான் ஷார்ட் ஃபிலிமில் பண்ணியிருந்தார். அவர் இங்கே பீடன்னு சொல்லி ஒரு காமெடி ரோல் பண்ணியிருக்காரு. எல்லாருமே ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணி நல்லா பண்ணி கொடுத்தாங்க. ப்ரொடியூசருக்கு ரொம்ப தேங்க்ஸ், ஏன்னா 68 days ஆஃப் ஷூட் போச்சு, எங்களுக்கு எந்த வித தடங்களும் இல்லாமல் ஒரு நாள் கூட ஷூட்டு டிலே ஆகாமல் எல்லாமே வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் மூவிக்கு இது கிடைக்கிறது பெரிய விஷயம். ஒரு சின்ன விஷயம் கூட விஜய் சேதுபதிக்காகவோ இல்லை மற்றவங்களுக்காகவோ காம்ப்ரமைஸ் ஆகி எடுக்கலை. முன்னாடி என்ன ஸ்கிரிப்ட் இருந்ததோ அதே தான். அஃப்கோர்ஸ் நீங்கள் ஒரு மொதல் படம் பண்ணும்போது சில காம்ப்ரமைஸ் நீங்கள் கண்டிப்பாக நம்ம நினைக்கிற மாதிரியான படங்கள் வந்து பண்ணிட முடியாது, ஏன்னா அது கரெக்டாக தப்பாக நம்மளுக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக தான் நான் காம்ப்ரமைஸ் ஆகி பண்ணிட்டேன்னு சொல்கிறதுக்கு நான் வரல, இதுதான் என்னோட கதை, அதை பண்ணிட்டேன், அது காம்ப்ரமைஸ் ஆயிருக்கேனா என்னன்றதெல்லாம் செகண்டரி. ஏன்னா கதை யோசிக்கும் போதே இல்லை இதில் இப்படி வேணும், இந்த மாதிரி கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் வேணும், இது இருக்கணும். ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் தான் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணணும், இப்போ என்னால் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதுக்கான கமர்ஷியல் எலமெண்ட்ஸோடு தான் இந்த படத்தை பண்ணோம். விஜய் சேதுபதிக்காக காம்ப்ரமைஸ் ஆனால் அவரே ஒத்துக்க மாட்டார் ஃபஸ்ட்டு, அதான் பிரச்சனை. உங்களுக்காக இதை பண்ணியிருக்கேன்னு சொன்னால் கோவம் தான் வருமே தவிர அதை என்கரேஜ் பண்ணுற ஆள்லாம் கிடையாது. ஏன்னா இப்போது டெய்லி வந்து ஸ்பாட்டில் வந்து சீன் பேப்பர் யூஸ்வலாக சீன்ஸ் வந்து எல்லாருக்குமே சொல்லிவிடுவேன். அங்கே யார் யார் அந்த கேரக்டர் சின்ன ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் சரி அவங்க யார் என்னன்ற விஷயம் தெளிவாக இருக்கும் ஸ்பாட்டை பொறுத்தவரை. இன்றைக்கி என்ன சீன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும். அப்போது ஏதாவது இடிச்சிச்சுன்னா உடனே சொல்லுவேன், இங்கே இடிக்குது தலைவா எனக்கு இது எதுவும் டைலாக் எதுவும் மாத்திரம் நல்லாயிருக்கும்னு சொல்லி டக்குன்னு போயிட்டு ஒரு 5-10 நிமிஷத்தில் ரெடி பண்ணுறதுன்னு சொல்லுவேன். இப்போ ஓகே போகலாம் அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தார். இங்கே இது ஏதோ குறையிற மாதிரி இருக்குது கொஞ்சம் பாருங்களேன், அவருக்கு அந்த சீனுக்கு சம்மந்தமே இருக்காரு, அவங்க சீனில் இருக்க மாட்டார், அப்போ கூட சொல்லுவார். ஆமாம் அவர் தான் சொல்லிட்டு இருப்பார் அடிக்கடி, எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் கார்டு போடணும், காஸ்ட்யூமர் கார்டு போடணும், ப்ரொமோஷன் ஃபோ கார்டு போடணும் அப்படின்னு சும்மா. ஏன்னா எல்லாத்துலேயுமே பெரிய சப்போர்ட்டாக இருந்து இப்படி இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் ஒரு பேக்கப் இல்லைன்னா ஒரு புது டைரக்டராக புது டீமாக இதை ஹோல்ட் பண்ணி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அது ரொம்ப ஈஸியாக இருந்தது. எடிட்டிங் ஸ்ரீகர் பிரசாத் சார் பண்ணியிருக்காரு, நான் அவ்வளோ பெரிய சப்போர்ட் அவர்கிட்ட இருந்து கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ரைட் ஃப்ரம் த டே நான் அவர்கிட்ட தொங்கினேன், எடிட் பண்ணுங்கள் சார், தயவு செஞ்சு கால் உள்ளது குறை தான், யார் யாரையோ வச்சு மூவ் பண்ணோம் அப்படிலாம் போயிட்டு. ஏன்னா இப்போ எனக்கு ஜஸ்டின் பிரச்சனை கிடையாது, கன்ஃபார்ம்டு ஓகே, கோகுல் கேமராமேன் அவனும் பிரச்சனை கிடையாது. ஸோ நாங்கள் எல்லோரும் டீம். இப்போ இன்னொரு புதுசாக வர பெரிய ஆள், ரொம்ப பெரிய ஆள் ஸ்ரீகர் பிரசாத் சார், அவர் வந்து நம்ம படத்துக்கு எடிட் பண்ண மாட்டாரான்னு ஏங்கணும். இப்போ பார்த்தா அவர் அவ்வளோ தூரம் ஃப்ரெண்ட்லியாக உட்காந்து எவ்வளோ கரெக்ஷன் என்ன தரும் என்ன கேட்டாலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஓகேவான்னு எல்லாமே கேட்டு பக்காவாக பண்ணுவார். எடிட்டிங் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு, அதில் நான் பார்த்துட்டேன் அதனால் சொல்கிறேன். இது எங்களோட டெபியூ மூவி,
இந்த பாட்டெல்லாம் நீங்கள் கேளுங்க, கேட்டுட்டு என்ன மாதிரி கமெண்ட்ஸ் இருந்தாலும் இதை நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ.